பகுதியை மீண்டும் 27வது பகுதியாக பிரித்து, மீண்டும் 27 பகுதி 27வது பிரித்து, அதாவது கம்ப்யூட்டரே கம்ப்யூட்டர்ல என்ன நம்ம கொண்டாடல. ஆக்சுவலாக மிக பிரமாதமாக இந்த மாநாட்டு மலரில் ஒரு ஆர்டிக்கல் அவர் எழுதியிருக்காரு, உயர்கணித சார ஜோதிடத்தில் மாற்று சிந்தனைன்னு முதல் ஆர்டிக்கல் அவர் அவரோடு எழுதியிருக்கார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு திறனுங்கிறதுக்காக சிறந்த கரவோசியை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே அறிவியல் அறிஞர்கள் இந்த துறைக்கு வரணுங்கிறது நான் ரொம்ப விருப்பப்படுறேன். சாதாரண மனிதர்களை விட, அதாவது நாம் வந்து உணர்வுபூர்வமான மனிதர்கள், அதாவது ஜோதிடம் என்பது 5வது பாவங்கிறதால எப்பயுமே 100 பேர் ஜாதகம் படிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 75% பேர் வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமான சிந்தனையோட உணர்வுபூர்வமாக எடுக்கக்கூடிய சிந்தனையை தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில் அறிவுபூர்வமான சிந்தனை வந்து எப்பவுமே இந்த சயின்டிஸ்டிங் இருப்பாங்க. அந்த வகையில் பேராசிரியர் காசிலிங் அவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அநேகமாக 35 வருஷத்துக்கு முன்னாடியே பிசிக்ஸில் பிஹெச்டி பெற்றிருக்கார். அதாவது அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட அறிவியலில் இயற்பியல் துறைக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு. ஏன்னா இயற்பியல் துறையில் தான் நம்ம வந்து கிரகங்களை பற்றி பார்க்கோம், கெமிஸ்ட்ரியிலையோ அல்லது பயாலஜிலேயோ அல்லது ஜுவாலஜிலேயோ அந்த அளவுக்கு ஒரு கோள்களை பற்றி பார்க்கக்கூடிய அந்த கோட்பாடுகள்லாம் அவ்வளோ இருக்காது. அந்த நபர் இந்த மாநாட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, 2வது டைம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். எப்படி சார் இது பக்கத்திலே கால் போட்டு வச்சிருக்கா, வேற யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்களோட நினச்சேன் நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குறுக்கு புத்தி அதிகம். ஏன்னா நான் நிறைய பேர் எழுதி தருவாங்க, வேற யாரும் எழுதி தருவாங்க, அவங்க பேர் போட்டுக்குவாங்க. அப்புறம் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் மேலோட்டமாக பார்க்கும்போது அவருடைய அந்த சிந்தனைக்கு வந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி, பிற்காலத்தில் அது ஆராய்ச்சி பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக முதல் நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது நன்றி நம்முடைய சங்கத்தின் தலைவர் பி எஸ் சுதர்சன் அவர்கள். அதாவது மிக பிரமாதமாக வந்து வடமலை அவர்கள் பேசும்போது ரொம்ப பிரமாதமாக சொன்னார், சங்கத்தின் சிங்கம் அப்படின்னார். உண்மை அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக. அதாவது சிங்கத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா உயிரினங்களை விட, அதாவது யானை வந்து சிங்கத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிய உருவமாக இருக்கும். ஆனால் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் ஆகலாம். அந்த மாதிரி சுதர்சன் ஐயா அவர்கள் மிக பிரமாதமாக இந்த ஆர்கனைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த சங்கத்தில் வந்து நான் நோட்டீஸ் அடித்து எல்லாம் பண்ணாலும் கூட, நேற்று நைட்டு நான் இங்கே வரும்போது நைட்டு 9 மணிக்குள்ளே இந்த அதாவது மண்டபத்தை பற்றியோ இங்கே என்ன சாப்பாடு பற்றியோ எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் கரெக்டாக எல்லா வேலையும் பக்கமாக முடிச்சுட்டு தனி ஆளாக எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் அப்படின்னா, எப்போதுமே தனி உடம்புலேயே ரொம்ப பிரமாதமான உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த மூளையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டுன்னு வச்சிங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. அந்த மூளைக்கு கை தேவை, கால் தேவை, கண் தேவை, ஹார்ட்டு தேவை, இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மூளையாக இருந்தாலும் கூட வெறும் மூளையை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த சங்கத்தோடைய மூளையாக செயல்பட்ட சில சுதர்சன் அவர்களுக்கு பல்வேறு வகையில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருமதி ஜோதிஷ ஆச்சாரியா திருமதி ராஜலட்சுமி அம்மா அவர்கள் மிக பிரமாதமாக எங்கள் இதில் ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே உறுப்பினர்களை நாங்களாம் வந்து பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரலான்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் பெண்கள் இங்கே மேடையிலே ரொம்ப ரொம்ப வருத்தம். மேலடையிலே கிட்டத்தட்ட அதாவது 33% பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரொம்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த உங்கள் இதில் வந்து பெண்களே இல்லையே ஏன் அப்படின்ட்டு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநாட்டிலும் தொடர்ந்து என்னுடைய முதல் மாணவரும் கூட அவர்கள் இந்த சங்கத்துக்காக பல்வேறு வகையில் இன்டர்நெட், இமெயில் அப்படின்னு நிறைய விஷயத்தில் தொடர்ச்சியாக பயன்பெற்று தொடர்ச்சியாக சங்கத்துக்காக உழைச்சிட்ருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வி கே சாமி அவர்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஏன்னா மிக பிரமாதமாக நூல்கள் எழுதியிருக்கார். குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர், அதாவது இந்த மாநாட்டுக்கும் முந்தின மாநாட்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின மாநாட்டில் சில வெளியிலிருந்தும் சில சிறப்பு விருந்தினர்கள் நம்ம அழைச்சிருப்போம். இந்த மாநாட்டில் வெளியிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் யாரும் இல்லாமல் நம்முடைய சங்கத்துடைய துணைத் தலைவராக தலைவரே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட என்னை விட நிறைய பப்ளிசிட்டி ஆனவர். ஏன்னா அவர் வந்து எழுதின திருமணத்தில் உள்ள முரண்பாடுகள் அப்படிங்கிற நூல்
கிட்டத்தட்ட 10 தடவை ரீப்ரிண்ட் ஆயிடுச்சு. என்னுடைய நூலில் அநேகமாக ஒரு 4 தடவை 5 தடவை தான் ரீப்ரிண்ட் ஆயிருக்கும். அது மாதிரி மிக பிரசித்தி பெற்ற ஜோதிடர் அவர், நம்முடைய சங்கத்துடைய துணைத் தலைவராக இருந்து இந்த சங்கத்துடைய சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து கொண்டதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து திரு ஜி சம்பத் அவர்கள் இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு அவரால். திரு துரைக்குமார வேலன் அவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர். அதாவது இங்கே துணைத் தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் இந்த மாதிரி இந்த சென்னை வட்டாரம் சொல்கிற பாருங்க, இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிஏ எம்ஏ ஜோதிடம் படித்தவங்க, அதாவது பல்கலைக்கழகத்தில் படித்தவங்களுடைய சங்கத்தோட தலைவர் திரு துரைக்குமார வேலன் அவர்கள். அவர் நம்முடைய மாணவர் அப்படிங்கிறது அவருக்கு பெருமையாக இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜியில் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண டிப்ளமோ கூட வாங்காத ஒரு நபர். ஆனால் அதாவது தமிழகத்துடைய அனைத்து பட்டதாரி ஜோதிடர் சங்கத்துடைய தலைவர் என்னுடைய மாணவர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தின் பொருளாளர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இவற்றை விட மலர்குழு தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்கள், மற்றவர்களை விட இவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா அந்த மலர் உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் நானும் அவரும் ஒன்றா இருந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. திரு ஏகாம்பரம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தின் அடுத்த செயலாளர்களான திருமதி ஏ ராஜேஸ்வரி அம்மையார், அவங்க இந்த மாநாட்டுடைய வசூல் ராணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாநாட்டில் பெரும் பகுதி, ஏன்னா சப்ஜெக்ட் விட்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்டில் போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நமக்கு வந்து நமக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ நன்றி உணர்வோட நினைவு கூறணுங்கிறதுக்காக சில நன்றி உரையை நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாநாட்டுடைய மிகப்பெரிய பொருளாதார சமயம் வந்து திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் தீர்த்து வச்சுருக்காங்க. நிறைய விளம்பரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, டொனேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க இன்றைக்கி வரலை. ஆக்சுவலாக திரு குமர குரு அவர்கள் இந்த சங்கத்தோட தளபதின்னு சொல்லலாம். பல உடல் அவதியிலையும் இன்றைக்கி பம்பரமாக சுமந்துட்டு இருப்பார். ஆக்சுவலாக அதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மெலீசா ஒருத்தர் இந்த சாப்பாடு போடும்போது இந்த புளூ ஷர்ட் போட்டுட்டு இருப்பார் ரொம்ப பரபரப்பாக. ஏன்னா அவருக்கு நாளைக்கு வந்து ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன். யோசித்து பாருங்கள், நாளைக்கு அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். இன்றைக்கி 3 மணி வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா எனக்கு போகும்போது தான் நாளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் சார், அதனால் நான் வந்து இன்றைக்கி விடைபெற்று சார் சொல்கிறார். நீங்கள் நேற்றே சொல்லியிருந்தால் உங்களுக்கு வரவேணாம் சொல்லியிருப்பேன் சார் அப்படின்னு இல்லை, சொல்லியிருந்தா நீங்கள் வரவேணாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்பாடு ஒர்க்கு ஃபுல்லாக நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி மிக திறமையான ஒரு அன்பான உணர்வு சார்ந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய சிறந்தாய்ந்த பணிவான வணக்கங்கள். திரு ரமேஷ் குருக்கள் இந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஜோதிடர். ரமேஷ் குருக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஜோதிடர் திரு ரமேஷ் குருக்கள் அவர்கள். இந்த ஏரியாவில் விளம்பரம் சம்பந்தமான விஷயத்தை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழன் டிவியில இருந்து ஆளுங்க வர வச்சிருக்காரு. முதன் முதல்ல டிவி ப்ரோக்ராம்ல நம்ம இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை அநேகமாக இன்னும் 10-15 நாளில் நாம வந்து தமிழன் டிவியில நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு ஒரு டிவியை இங்க இந்த மாநாட்டு வர வைக்கிற அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய திரு ரமேஷ் குருக்கள் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு ஆர் ஜெயராமன் அவர்கள், ஆர் ஜெயபால், திரு ஆர் ஜெயபாலன் அவர்களுடைய சிறப்பு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிற இன்னைக்கு அநேகமாக ஒரு 500 பேரோ 600 பேரோ வந்திருப்பீங்க, அதில் 100 பேர் திரு ஜெயராமன் அவர்களால் வரவேற்கப்பட்டவர்கள். நிச்சயமாக அதுக்காக எல்லாரும் ஒரு கை தட்டலாம். ஏன் அப்படின்னா எப்போதுமே அறிவார்ந்த சமூகத்தை ஒன்றா திரட்டுறது ரொம்ப கஷ்டம் சார். ஆக்சுவலாக அறிவார்ந்த சமூகத்தை ஒன்றா திரட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் 100 பேர் இன்னைக்கு பல கடுமையான விஷயத்தில், ஏன்னா என்னால் அதெல்லாம் முடியாத விஷயம், ஏன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு எழுத தெரியும், ஓரளவுக்கு கிளாஸ் எடுக்க தெரியும், பட் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நான் போயிட்டு முதல்ல என்னை பார்க்கதே முதல்ல ஜோசியர் மாதிரி இருக்காது, நான் ஒரு மாநாடு நடத்துறேங்க வாங்க அப்படின்னா ஒரு மாதிரி தான் சிரிப்பாங்க. ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேரிட
இந்த மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து இந்த காலத்துல கூட்டத்தை சேகரது தான் பெரிய கஷ்டம். அதாவது கூட்டத்தை சேகரத்துனா இன்னைக்கு நம்ம கிட்ட படிச்ச 1000 மாணவர்கள்ல நிறைய பேர் வரல. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலைகள். அந்த வகையில் ஒரு 100 பேரை இன்னைக்கு அவர் அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு போது ரொம்ப பிரமிப்பு தான். அதற்காக திரு ஆர் ஜெயபாலன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு வி கல்யாணசுந்தரம் அவர்கள் துணை செயலராக இருக்கார். அவர் இந்த பூஜை சமாச்சாரங்கள் ரொம்ப நீண்ட காலமாக என்னுடைய மாணவராக இருந்து பல கிட்டத்தட்ட 75-76 வயசுலையும் இன்றைக்கு வரைக்கும் சாப்பாடு பரிமாறத்திலிருந்து எல்லாத்துலேயும் உழைத்து கொண்டிருக்கிற நபர். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு பாண்டியன் அவர்கள் நீண்ட கால சங்க உறுப்பினர், மிக அற்புதமான பேச்சாற்றல், அரசியல் நல்ல அரசியல் பற்றி பேசினார், நல்ல பிரமாதமான நாலேஜ், ஆனால் கொஞ்சம் ஜாலியாக பேசக்கூடிய டைம். அவர் ரொம்ப அற்புதமான மனிதர். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் திரு ராஜகுரு அவர்கள் சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட படித்தவர். வயசு அநேகமாக 25-26 தான் இருக்கும். ஆனால் கேட்குற கேள்வி பார்த்தாலும் மிரண்டரை வைக்கிற மாதிரி கேள்வி கேட்குறார். இவங்களாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சுது, நாம் முதல்ல ஆரம்பத்தில் சரியாக படிக்கல பொழுது. ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி கேள்விலாம் கேட்டோம். ஆனால் இப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கிற நபர். திரு கே எஸ் ராஜகுரு அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு எஸ் அண்ணாமலை, திரு எஸ் அண்ணாமலையோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேரில் நீங்கள் இந்த மாநாட்டு மலரை நீங்கள் விரிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், காஞ்சிபுரத்தில் தான் நிறைய விளம்பரம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விளம்பரமும் திரு அண்ணாமலை அவர்கள் மூலமாகவே தான் வந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப அனுபவசாலி இல்லை, அநேகமாக என்னுடைய வயசு தான் இருக்கும் அவருக்கு. ஒரு சின்ன மாநாடு நடக்கிறது சென்னையில், ஆனால் சென்னையில் நம்மளால் விளம்பரம் பெரிய அளவுக்கு பிடிக்க முடியல. ஆனால் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள், மாநாட்டு மலருடைய பொருள் செலவை மிகப்பெரிய அளவு குறைச்ச திரு எஸ் அண்ணாமலை அவர்களுக்கு தயவு செய்து கரவாசியை அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திரு எம் வி மோகன ரங்கம் அவர்கள், அவர்கள் இந்த மாநாட்டு துண்டு சம்பந்தமான விஷயங்களுக்கும் பல்வேறு விளம்பரங்கள் பல்வேறு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அடுத்து செயற்குழு உறுப்பினரில் திரு பத்மநாபன் அவர்கள் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர். அநேகமாக 85 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்காரா நண்பர்கள்? ஆ, இங்கே இருக்க. என்ன சிறப்பு அம்சம் தெரியுங்களா? இதுவரைக்கும் நம்முடைய கருத்தரங்கு மாசம் மாசம் நடத்துகிற கருத்தரங்கத்தில் 80 கருத்தரங்கத்தில் ஒரே ஒரு கருத்தரங்கு தான் வராத கருத்தரங்கம். நிச்சயமாக அதை கைத்தட்டி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவருடைய வயது 84-85 நினைக்கிறேன். 84 வயசில் முதல் ஆளாய் 2 மணிக்கு கருத்தரங்குன்னா 1 மணிக்கு வந்துடுவார். இது பெரிய அதிசயம் இல்லைன்ற நிறைய பேர் நினைக்கலாம். 84 வயசில் ஜோஷியம் படிக்க வரது பெரிய கஷ்டம். அதுவும் இல்லாமல் மாதா மாதம் கருத்தரங்கத்தில் முதல் ஆளாய் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் செயற்குழு உறுப்பினரில் அவர் முதல் பேராக போட்டிருக்கிறார். அடுத்து திரு பாபு அவர்கள், திரு சுவாமிநாதன் அவர்கள், திரு ஆர் எஸ் அன்பளி அவர்கள், திரு எல் தேவிசிகாமி அவர்கள், திரு கே சாய்குமார் அவர்கள், திரு கே ஏ ரவிச்சந்திரன் வந்தவாசி அவர்கள், ஏ பி செல்வகுமார் காஞ்சிபுரம் அவர்கள், பி ஏ முத்துசாமி அவர்கள், திரு எம் பாரதிதாசன் அவர்கள், திருமதி ரேவதி அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து செயற்குழு உறுப்பினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உயர்கணித சாரஜோதிடத்தில் கணித்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் என்ற நியதி உண்டா? அப்படி என்றால் சாரஜோதிடத்திற்கும் பாரம்பரிய முறைக்கும் என்ன வித்தியாசம்? தயவு செய்து சுருக்கமாக விளக்கம் கொடுத்தால் நன்றி, வணக்கம். ஏ பாலு, சென்னை 20/18/2013. குறிப்பு: இதே கேள்வியை திரு வி கே சுவாமி ஐயா அவர்களிடமும் கொடுத்திருக்கிறேன். அதாவது சார், இந்த கடவுள் இதெல்லாம் வந்து உணர்வுகள் சார்ந்ததாகலாம்.
அந்த கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சுன்னா எது ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கடவுள் இல்லைங்கிறது தான் ஜெயிக்கும். ஏன்னா அந்த மாதிரி உலகம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமான முறைக்கு பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரே லைனில் சொல்கிறதை விட அதுக்கு ஜாதகத்தில் சில அமைப்பு இருக்கும். அதான் ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் என்பது இயற்கை தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஐந்தாவது பாவம் என்பது பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடியது. இந்த ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ஜாதகத்தில் நல்லா வலுத்திருந்தா, வலுத்திருந்தா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு விதமான கான்செப்ட். அதாவது ஒரு பாவம் வலுத்திருக்குன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு வலுத்திருக்கா, புறம் சார்ந்த விஷயத்துக்கு வலுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல, இவருடைய ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு 2, 4, 10 இந்த மாதிரி தொடர்பு கொண்டா இவருக்கு பரிகாரம் பண்ணால் வேலை கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா, ஐந்தாவது வீடோ ஒன்பதாவது வீடோ ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துடைய விஷயங்கள் இயற்கை மூலமாக, இயற்கை அப்படிங்கிறது தெய்வம் எடுத்துக்கலாம். ஏன்னா இயற்கை அப்படின்னு எடுத்தாவே, என்னுடைய புக்கில் நீங்கள் எல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயும் நான் கடவுள்னு சொல்லியிருக்க மாட்டேன், இயற்கைன்னு சொல்லுவேன். இயற்கை என்பது இயற்கை தெய்வம் ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா? அந்த வகையில் ஐந்தாவது வீடும் ஒன்பதாவது வீடும் அவர் எந்த விஷயத்துக்காக பரிகாரம் பண்ண போகிறாரோ அந்த விஷயத்துக்கு சாதகமாக இருந்தால் பரிகாரம் பலிதமாகும். உதாரணத்துக்கு திருமணத்துக்காக ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு, ஏழாவது வீடு கெட்டு போச்சு, கலத்திரக்காரன் சுக்கரன் கெட்டு போச்சு, லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஒன்பதாவது வீடு ஆறாவது வீட்டையோ அல்லது எட்டாவது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு பரிகாரம் பண்ணால் சிறப்பு. அதுலேயும் ஒன்பதாவது வீடு ஏழாவது வீட்டுக்கு சாதகமான 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி வீட்டை, ஒன்பதாவது வீடு வந்து ஒற்றைப்படை வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அகம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒன்பதாவது வீடு இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அகம் சார்ந்த விஷயத்துக்காக பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பலிதமாகாது, புறம் சார்ந்த விஷயத்துக்காக பண்ணக்கூடிய பலிதம் தான் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் பலிதமாகும். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்காது. ஏன்னா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு புறம் சார்ந்த ஜாதகமாக தான் அது இருக்குமே ஒழி அகம் சார்ந்த விஷயங்கள் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப அடிமட்டு ஏழைக்கு பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக நடக்காது. உதாரணத்துக்கு வேலையே இல்லாதவருக்கு ஒன்பதாவது வீடுலாம் பீக்கா போனால் தான் வேலை இல்லாமல் போவோம். அதாவது ஒன்பதாவது வீடு ஜாதகத்தில் 5, 9 அல்லது 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தோட காரம் கம்மியாயிடும், அதனால அவங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிப்பு. இவர்களுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக வராது. அதாவது ரொம்ப காமெடியாக சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விதி என்பது கிடைக்கும் அப்படின்னா தான் கிடைக்குமே ஒழிய கிடைக்காதுன்னா கிடைக்காது. அதனால இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒன்பதாவது வீட்டையும் ஐந்தாவது வீட்டையும் பார்த்து தான் நம்ம பரிகாரம் பண்ணால் நடக்குமா நடக்காதான் எடுக்க முடியும் ஒழிய எல்லாவித பரிகாரத்துக்கும் இங்கே வந்து பலன் கிடைக்குன்றது ஒரு ஏற்புடையது இல்லை. அப்படி பலன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நேராக கோயிலில் போய் உட்காந்துருவோம். உதாரணமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிற பாருங்கள், கோயிலில் பூசை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகரை விட வெளியில் இருக்கிறவங்க தான் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. அதனால் வந்து யார் யாருக்கு என்னென்ன விதியோ அந்த விதிதான ஒழிய பரிகாரங்கள் மூலமாகவோ மற்றவற்றின் மூலமாகவோ மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உருவாக்க முடியாது. அதாவது விதி என்பது ஒரு ரப்பர் துண்டு மாதிரி, அதுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் அந்த ரப்பர் துண்டை நம்ம ஓரளவுக்கு இழுக்கலாம். ஒரு அடி ரப்பர் துண்டை நீங்கள் அதிகபட்சமாக 1.5 அடி இழுக்கலாம், ஆனால் 2 மீட்டர் 3 மீட்டர் இழுக்க முடியாது. ஓகே. திரு ஈஎம் சுப்பிரமணியன், காரிமங்கலம், தருமபுரி மாவட்டம். கேள்வி: லக்ன பாவம் 12 பாவங்களின் காரகங்களையும் வைத்துள்ளன என்பதற்கு ஜோதிட காரணங்கள் என்ன? லக்ன பாவத்திற்கு மேற்கண்டவாறு இருப்பதற்கு காரணம் என்ன? மற்ற பாவங்களுக்கு லக்னம் போன்று இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கவனிக்க, விளக்கங்கள் தேவையில்லை, காரணங்கள் தேவைப்படுகிறது. ஓகே சார், அதாவது அருமையான கேள்வி சார். என்ன சொல்லணும், லக்னத்துக்கு மாதிரி மற்ற பாவத்துக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன். அதாவது ரொம்ப ஈஸியாக, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு ஒரு தத்துவம். அதாவது நம் உடல் கூறு எடுத்திங்கன்னா உடல் கூறுல முதன்மையானது லக்னம் என்பது மூளையை குறிக்கும். இந்த மூளை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தலையில் மட்டும் இல்லை, அதனுடைய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு, கால், மூக்கு, நாக்கு எல்லாத்துலேயும் அதனுடைய மூளையோட பார்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்ணு பார்க்கல, மூளை தான் பார்க்குது. ஒரு பொருளை நீங்கள் சுவைக்கிறீங்கன்னா நாக்கில் சுவை இல்லை, மூளையில் தான் சுவை இருக்குது. அந்த மாதிரி 12 பாவத்தில் முதன்மையான பாவம் என்பது லக்னம். அந்த லக்னத்திலிருந்து தான் 12 பாவங்கள் பிரிக்க ஆரம்பிக்குது.
அதனால உங்களுக்கு 12 பாவத்துல லக்ன பாவம் தான் பிரதானம். அதாவது ஒரு விஷயத்தை மையமா வச்சுதான் மற்ற விஷயங்கள் புறப்பட ஆரம்பிக்கும். அந்த வகையில 12 பாவத்துல லக்ன பாவத்தோட சிறப்பு என்னன்னா, 12 பாவத்தோட காரகத்தை தன்னுள் ஒரு பேக்கப் மாதிரி வச்சிருக்கேன். அதாவது பேக் மற்ற பாவத்துக்கும் லக்னத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உதாரணத்துக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் எங்க அதிகமா இருக்குன்னா 7வது வீட்டுல தான் அதிகமா இருக்கு, லக்னத்துல அதிகமா இருக்காது. ஆனா லக்னத்திலையும் 7வது வீடு கெட்டு விட்டால் திருமணம் அவ்வளவுதான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. லக்னத்தின் வழியாகவும் சென்று திருமணத்தை நாம் எடுக்கலாம். ஆனா லக்னத்தின் வழியா நம்ம திருமணத்தை எடுக்கணும் அப்படின்னா அது சிரமம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன அரசியல் மாதிரி நினைச்சிக்கோனா, ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னா பொதுப்பறித்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நெருங்கிய நட்பு இருக்கணும். சீஃப் மினிஸ்டருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீஃப் மினிஸ்டர் வழியா நீங்க போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு செலவு அதிகமாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பத்தி பேசுறோம்னா அந்த குறிப்பிட்ட பாவம் தான். ஆனா அந்த குறிப்பிட்ட பாவம் கெட்டுவிட்டால் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு தலைமை பீடமான லக்னத்துக்கு போறோம். அதனால 12 பாவத்துல லக்ன பாவம் பிரதானமானது. அந்த லக்ன பாவத்துக்குள்ள 12 பாவத்தோட காரணம் இருக்குங்கிறதால மற்ற பாவங்கள் அப்படிங்கிறது தனி பொட்டிலையும் லக்னம் என்பது தனி பொட்டிலையும் வச்சு நம்ம தீர்மானிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்றோம் பாருங்களேன், ஒரு கையோட இயக்கத்தை ஒரு கண்ணு கண்ட்ரோல் பண்ணாது, ஒரு நாக்கோட சுவையை ஒரு கை கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் எல்லாம்